Hi student, this is Silambam Max Tuition 11th standard, exercise 11.5 question number 9. Integrate the function with respect to 2x. See x ஐ பொறுத்து தொகையிடுங்க. See the question, sin 4x divided by sin x. First இதுக்கு நம்ம naming கொடுத்துடலாம். Anyway, let f of x is equal to sin 4x divided by sin x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த நியூமரேட்டரில் இந்த 4x-ஐ 2 இன்ட்டு 2x-னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். டிவைடட் பை இந்த சைன் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் இருக்குது. வி நோ தட் சைன் 2a இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. ஸோ இந்த ஃபார்மேட்டை நியூமரேட்டரில் அப்ளை பண்ணலாம். எனவே இது 2 சைன் இங்கே ஏக்கான வேல்யூ 2x into cos a value 2x divided by the denominator sin x as it is. Once again, observe, marubadi is sin 2x format. Same number sin 2a formula apply pannula. Appo 2 into 2 sin x into cos x. In the external irukkira, in the cos 2x also, ipo whole divided by in the place la, sin x as it is நம்ம காப்பி பண்ணிடலாம். நவ் இந்த sin x will cancel. இங்கே 2 2s are 4. எனிவே இங்கே 4 இன்ட்டு ஃபஸ்ட் நான் இந்த காஸ் 2x ரைட் பண்ணிடுறேன், அடுத்து இந்த காஸ் x ரைட் பண்ணிடுறேன். நவ் இதுதான் f ஆஃப் x க்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வேல்யூ. லெட் அஸ் அஸ்யூம் இந்த 2x-ஐ ஏன்னும் இந்த x-ஐ நம்ம b-ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது காஸ் ஏ into cos b இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். எனிவே இதுக்கான எக்ஸ்பென்ஷன் 1/2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகே, இப்போ நம்ம இதங்க அப்ளை பண்ணலாம். எனிவே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இங்கே 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா இங்கே 2x ப்ளஸ் எக்ஸ், அடுத்து ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா 2x மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த பிளேஸில் கட் பண்ணும்போது நமக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். தேர்ஃபோர் இங்கே 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் எக்ஸ்னா விச் இஸ் 3x ப்ளஸ் காஸ் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ்னா ஜஸ்ட்டு காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்டகிரேட் அப்ளை பண்ணலாம். எனிவே இன்டகிரேட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் எடுத்துடலாம். இன்டகிரேட்டிங் இங்கே காஸ் 3x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ 2 இன்டு இன்டகிரேட்டிங் காஸ் 3x இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சி, நமக்கு காஸ் எக்ஸ்க்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்டகிரேட்டிங் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா இது டைரக்ட் ஃபார்முலா சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. பட் இந்த பிளேஸில் 3x இருக்குது, அதாவது இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட். எனிவே இன்டகிரேட்டிங் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம், இது சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான், பட் எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதுவால் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் இஸ் ஏ. ஸோ இன் திஸ் பிளேஸ் இந்த 2 மல்டிபிள்ஸில் ஆஸ் இட் இஸ் இருக்குது. காஸ் எக்ஸ்க்கான இன்டகிரேட் வேல்யூ சைன் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது 3x, அடுத்து இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கிற 3 டிவைட் பண்ணணும். ப்ளஸ் இப்போ காஸ் எக்ஸ்க்கான இன்டகிரேட் சைன் எக்ஸ். ஓகே, டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் சி அப்ளை பண்ணிடலாம். எனிவே இதுதான் இன்டகிரேட்டிங் சைன் 4x டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கான வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.